இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மோடு கூட ஆவியானவர் பேசும்படியாக நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசுங்கப்பா. உங்கள் மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கணுமே ஆண்டவரே. எங்களுடைய கண்களை, ஆவிக்குரிய கண்களை எங்களுக்கு திறந்து தாங்க. ஆவிக்குரிய செவிகளையும் எங்களுக்கு திறந்து தாங்கப்பா. நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் உங்களை பார்க்கணும். ஆவிக்குரிய செவிகளால் உங்கள் வார்த்தைகளையும் கூட உங்கள் மெல்லிய சத்தியத்தை நாங்கள் கேட்கணும் அப்பா. கண்களை திறந்து தாங்க. உங்களுடைய வார்த்தை சிவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. நீங்கள் எங்ககிட்ட பேசலைன்னா நாங்கள் உடைஞ்சு போயிடுவோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையே உருக்குலைந்து போயிடுவோம் ஆண்டவரே. உங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, நாம் கடந்த வாரத்திலும் கூட கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு முகத்திலிருந்து என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி இரண்டு ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தியானித்தோம். உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? முதலாவது, கர்த்தருடைய முகத்திலிருந்து ரட்சிப்பு வரும். இரண்டாவது, கர்த்தருடைய முகத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். கர்த்தர் அதன் மூலமாக உங்களோடு கூட பேசினார். ஹலேலூயா. இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவது நம்ம பார்த்துட்டோம் இந்த ஆசீர்வாதத்தை. மூன்றாவது நம்ம பார்க்கறது என்னென்னா, கிருபையும் சமாதானமும் நமக்கு உண்டாகும். அவனுடைய முகத்தை பார்க்கும்போது கிருபையும் சமாதானமும் நமக்கு கிடைக்குமா? முதலாவது ரட்சிப்பு கிடைக்கும், இரண்டாவது ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படி சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக கிருபையும் சமாதானமும் நமக்கு கிடைக்குமா? எண்ணாகமும் 6:25-26 வாசித்து பார்க்கும்போது நமக்கு இதில் கற்றுக்கொள்ள முடியும். 25, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. மோசே ஆரோனை பத்து ஆண்டு சொன்னது இதுதான், என்னுடைய பிள்ளைகள் உங்கள்கிட்ட வந்து செபிக்கும்போது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கும்போது இதைத்தான் நீங்கள் சொல்லி நினைச்சணும், ஆசீர்வதிக்கணும். அதாவது கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். அவருடைய முகத்தை உமேல பிரகாசிக்க பண்ணி அந்த கிருபையை உமேல நினச்சிவார், கிருபையாக அந்த கிருபையை உமேல ஊற்றுவார் என்று தான் அர்த்தம். அடுத்தால கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் அப்படி சொல்லி ஆண்டவர் மோசேயையும் ஆரோனை பார்த்து சொன்னார். என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை சொல்லி தான் நீங்கள் எண்ணிச்சோணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். அப்படி ஆசீர்வதிக்கும் போது இந்த கிருபையும் உங்களுக்கு பரிபூரணமாக நான் நிரப்புவேன். நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி அவங்க வாழ்க்கையில் சமாதானத்தையும் நான் நினைச்சுவேன், நிறைவாய் ஊற்றுவேன். இன்றைக்கும் கூட நம்முடைய போதக பிதாக்கள் நம்ம ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி தான் நமக்கு ஜெபிக்காங்க. அப்போ நம்ம விசுவாசத்தோடு கூட நம்ம எதிர்பார்க்கும் போது இந்த கிருபையும் சமாதானமும் நம்மளை எணிச்சு சூழ்ந்து கொள்ளும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. முதலாவது கிருபையை குறித்து பார்ப்போம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நம்ம இன்றைக்கு நிற்கிறோம், இன்றைக்கு வாழ்கிறோம் அப்படி சொன்னால் அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம உயிரோடு கூட வாழவே முடியாது. நம்முடைய பலத்தினால, நம்முடைய சுயத்தினால, சொந்த பிரயாசத்தினால, முயற்சினால் ஒரு சின்ன செயலை கூட நம்மளை செய்து கொள்ள முடியாது. ஒரு அடி கூட நம்மளை எடுத்து வைக்க முடியாது. கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்கி கொண்டே இருக்கிறது. அது அதிகாலையில் செபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் காலைதோறும் என்னுடைய கிருபைங்க புதியவைகளாக இருக்கிறது அப்படி வேதம் சொல்கிறது. அதனால தான் நம்ம காலையில் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களினால் என்னை நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஊற்றுகிற இந்த கிருபை எங்களுக்கு நிறைவாக திருப்தியாக இருக்கட்டும், அது எங்களை மகிழ்ச்சியாக்கட்டும் அப்படி சொல்லி கேட்குறோம். ஆண்டவரே, சார், ஒவ்வொரு நாளும் கிருபையாக கிருபையாக தகுதியில்லாத நம்மேல அந்த கிருபையை அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் பாருங்கள். அப்போ எத்தனையோ பேர் இந்த வியாதி, கொள்ளை வியாதினால்
எவ்வளவு கோடீஸ்வரங்க எவ்வளவு பலசாலிகள் பராக்கிரமசாலிகள்லாம் அந்த உலகை விட்டு கடந்து போயிட்டாங்க. ஏன் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய கிருபை, அவருடைய கிருபை நீ எனக்காக இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்பதாக சொல்லி எனக்கென்று வைத்திருக்கிறேன் என்பதாக கத்தர் சொன்னார். பாருங்க கிருபை. அப்போ அவருடைய கிருபையை இன்னைக்கு எனக்கு கிருபையே இல்லை என்று யாரும் சொல்லி மறுக்க முடியாது. கிருபை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஜீவனோடு கூட நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், சுகத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய கிருபை தான் நம்மளை எத்தனை நேரம் நீ பலவீனப்பட்ட நேரம் உண்டு, நீ பலவீனமான நேரம் அப்போ அவர் பலத்தால் உன்னை தாங்கினார். ஹல்லேலூயா. ஒரு பலவீனம் வரும்போது மட்டும்தான் அவருடைய பலத்தால் இடை கட்டுவதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சோர்வு வரும்போது மட்டும்தான் அவருடைய வல்லமை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சோர்ந்து போன நேரம்லாம் அவருடைய கிருபை நம்மளை என்ன செய்தான், அவரை சூழ்ந்து கொள்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை முறை நம்ம விழுந்து விழுந்து போகிறோம், எத்தனை முறை சோர்ந்து போகிறோம், எப்படி தான் செபித்தாலும் கூட சில சூழ்நிலை காரணமாக அப்படியே ஒரு வாடின பூ போல நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே நம்ம அப்படி வாடி போய் விடுகிறோம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வந்து பலமுள்ள ஆவி தந்திருக்கிறேன், நான் பயமுள்ள ஆவியை நான் உங்களுக்கு எழுச்சின தர நல்ல எழுச்சணும், நீங்கள் சோர்ந்து போகாது இப்படி நீங்கள் என்ன தேடுங்க அப்படி தான் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அவர் கிருபை தான் நான் உனக்கு தந்துட்டேனே. நீ வசனம் கூட சொல்ல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேர்ந்தாலும் என் கிருபை மட்டும் உன்னை விட்டு என்னச்சாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படி சொல்லி ஒரு சமாதானத்தில் உடன்படிக்கையே கத்தர் உங்களுக்கும் எனக்கும் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. பாருங்க, என் கிருபை மலைகள் விலகி போகட்டுமே, சமுத்திரமே விலகி போகட்டுமே, ஆனால் என் கிருபை விலகாது, என் கிருபை விலகாது. ஹல்லேலூயா. எத்தனை அன்புள்ளவர் பாருங்க, நம்மேல வைத்த அன்பினால நம்ம அதிக அன்பு வைத்திருக்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை கத்தர் நமக்கு எண்ணிச்சாரா பொழிந்து கொண்டே இருக்கிறார். அப்போ அவர் முகத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதான், கிருபை கிடைக்குதான். கிருபை காலையில் தூங்கி முடிச்சோன்னே அப்பான்னு சொல்லி ஒரு முகத்தை பார்க்கும்போது புதிய புதிய கிருபை நம்மேல் அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு பகுதியை நம்ம பார்க்குறோம் பாருங்க, அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் தான். அதாவது தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும்போதே சப்பானியாக பிறந்தான். அது தாயின் வயிற்றிலிருந்தே பிறக்கும்போது ஒரு வியாதி இருந்துச்சுன்னா பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவனை பிறவி சப்பானி. அவன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வாசல் ஆலய வாசலில் கொண்டு ஏதோ ஒரு மனுஷங்க கொண்டு வாசலில் வச்சுட்டு வந்துடுவாங்க. எதுக்கு, ஆலயத்துக்கு வர்றவங்களும் போகிறவங்களும் அவங்க இவன் பிச்சை கேட்கும் போது பிச்சை வாங்குவதற்காக வச்சுட்டு போனாங்க. அன்னைக்கும் வழக்கமாக அந்த ஆலய ஆராதனை நடப்பதற்கு என்பதாக வச்சுட்டு போயிருந்தாங்க. இப்போ ஆலயத்துக்குள்ளே யார் வாரா அப்படின்னு சொன்னால் பேதுருவும் யோவானும் அந்த ஆலயத்துக்குள்ளே வராங்க. எல்லாத்தையும் கேட்பது போலவே இந்த ரெண்டு பேர்த்தையும் இந்த நினைச்சதாரு பிச்சை கிடைக்காரு. ஏதோ கிடைக்கும், ஏதோ கிடைக்கும் அப்படி சொல்லி அவங்ககிட்ட கையை நீட்டுறாரு. நீட்டின உடனே அவங்க அப்படியே உச்சி பார்க்காங்க. பார்த்துட்டு அப்படியே அவன் அவங்கள பார்த்தோன்னே பிச்சை கேட்குறான். இவங்க ரெண்டு பேரும் உச்சி பார்க்காங்க. அந்த அப்போஸ்தலர் 3:4 என்ன சொல்லியிருக்கு அப்படி சொன்னால், பேதுருவும் யோவானும் அவனை உச்சி பார்த்து எங்களை நோக்கி பாரு அப்படி சொன்னாங்க. நீ எங்களை நோக்கி பாரு, எங்கள் முகத்தை பாரு அப்படி சொன்னாங்க. அவங்க சொன்னது போலவே இவன் என்ன ஏதாயினு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நோக்கி பார்த்தாரு. அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் இடத்துல வெள்ளியும் கிடையாது பொண்ணும் கிடையாது, உங்கள்கிட்ட உனக்கு தருவதுக்கு எதுவுமே என்கிட்ட இல்லை, என்னிடத்தில் உள்ளதான் உனக்கு என்ன செய்ய முடியும், தருவேன் அப்படி சொன்னார். பாருங்க, அப்போ அது என்னிடத்தில் உள்ளதை அப்படி சொன்னால் அவங்ககிட்ட என்ன இருந்திருக்கு, ஒரு ஆவியின் அபிஷேகம். ஆண்டவர் அன்னைக்கு எப்படி வியாதி உள்ளவர்களை குணமாக்கும் வல்லமை வரங்கள் நிரம்பி இருந்தாரோ அதே சுகமளிக்கும் வல்லமை இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அது தைரியமாக சொல்கிறாங்க, என்னிடத்தில் உள்ளத, என்னிடத்தில் உள்ளது சாதாரணமானது கிடையாது, உன்னை சுகமாக்கக்கூடிய வல்லமைங்கன்னு அந்த அர்த்தத்தில் அவங்க சொன்னாங்க. பாருங்க, அவங்க பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்ககிட்ட அப்படியே நசரநாகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட. அப்போ அந்த ரெண்டு பேர் முகத்தை நோக்கி பார்க்க சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்போ இந்த சப்பானி என்ன செய்தார், அவங்க முகத்தை நோக்கி பார்க்க
பார்த்த உடனே அந்த சுகமளிக்கும் வல்லமை அந்த கிருபை அவனை சூழ்ந்து கொண்டதுனால அவன் பிறவி சப்பாணியாக இருந்த அந்த காலை அந்த கிருபை வந்து எழுச்சது தொட்டது பாருங்க. தொட்ட மாத்திரத்தில் அவன் காலூன்றி எழுந்து நடந்தான், குதித்தான், நிமிந்த சந்தோஷம் அடைந்தான் என்று பார்க்குறோம். ஹலேலூயா. அந்த ரெண்டு ஊழியக்கார மனிதனுடைய முகத்தை பார்த்த ஒரு மனுஷனுக்கே அந்த பிறவி சப்பாணி அந்த ஊனம் சொல்லுவாங்க, ஒரு சுகம் கிடைத்தது அப்படி சொன்னால், அவன் இந்த உலகத்தையே படைத்து உங்களை என்னை உருவாக்கி உண்டாக்கிய தேவாதி தேவன் முகத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான பெரிய காரியத்தை செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா. அப்போ தேவனுடைய முகத்தை பார்க்கும்போது அவருடைய கிருபையை அவர் பரிபூரணமாக ஊற்றுவார். நதியை போல் அந்த கிருபை நம்ம மேலே நம்ம வீட்டுக்குள்ளே நினைச்சுமா அது பாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா, ஹலேலூயா. ஆக ஆபிரகாம் லிங்கன் சிறுவராக இருக்கும்போது அம்மா இல்லை, அப்பா இல்லை, மரம் வெட்டி அந்த விறகை கொண்டு விற்று தான் பிழைத்து கொண்டு இருந்தார். ஒரு நாள் அவங்க பாட்டி அந்த சிறுவனை பார்த்து சொன்னது இப்படி தான், நீ வந்து அதிகாலையில் எழுந்து இந்த நான் தர இந்த வேத புத்தகத்தை கருத்தாக நீ வாசி, அப்படி நீ செய் அப்படி சொல்லி அந்த பாட்டி ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. இந்த ஆபிரகாம் லிங்கன் இந்த சிறுவன் தன் பாட்டி சொன்னதை அப்படியே கேட்டு அந்த வேத புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் கருத்தாக வாசிக்க ஆரம்பித்தார். காலையில் எழுமண உடனே அந்த வேத புத்தகத்தை சும்மா கடமைக்காக வாசிக்கலை, கருத்தாக கருத்தாக வாசித்தார். பாருங்கள், வாசிக்க வாசிக்க அந்த சிறுவனை, அந்த தாயின் தகப்பன் இல்லாத சிறுவனை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொண்டது. ஒரு விசேஷ ஞானம் அந்த சிறுவனுக்குள்ளே இறங்கப்பட்டது. ஒரு அறிவு, ஒரு புத்திக்கு கூர்மை அந்த கர்த்தர் கொடுத்தார். பாருங்கள், மட்டும் அவன் அந்த புத்தி கூர்மையினால் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், அவன் மாபெரும் ஒரு அமெரிக்காவில் அவன் பெரியவராக ஆனபுரம் எல்லாருக்குமே தெரிந்துதான், அமெரிக்காவில் மாபெரும் ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்டார். ஹலேலூயா, ஹலேலூயா. எந்த சிறுவரையும் கர்த்தர் நினைச்சு உயர்த்த முடியும். ஆடுமேய்த்து கொண்டிருந்த தாவீது கூட கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்லி அவர் கழிகூர்ந்து பாடியதுனால அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஹலேலூயா. இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள மேலே ஒரு அபிஷேகம் இறங்கும். ஐயோ, என் பிள்ளை படிக்கவே இல்லையே, என் பிள்ளைக்கு நாலேஜே இல்லையே அப்படி சொல்லி நீங்கள் கலங்குதீங்க. ஆனால் வேத புத்தகத்தை நல்ல கருத்த காலையில் இருந்து வாசிக்க நீங்கள் அப்படி ஒரு பாடம் சொல்லி கொடுத்த அந்த பிள்ளைகளை அப்படி படிக்க வைக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ ஞானம், இந்த ஆபிரகாம் லிங்கனுக்கு எப்படி ஒரு ஞானம் இறங்கியதோ, ஒரு புத்தி கூர்மை இறங்கியதோ, அதே ஞானத்தை உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஊற்றுவார். கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்று சொல்லியிருக்கிறது. ஹலேலூயா. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது அந்த கிருபையை ஊற்றுவேன். ஒரு சமாதானம், குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆண்டு சொன்னால் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தாரேன், நிம்மதியாகவே இல்லை அப்படி சொல்லி நீங்கள் கலங்குதீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்ல, என் முகத்தை பாருங்கள், என் முகத்தை பாருங்கள், நான் கிருபையை ஊற்றுவேன். கிருபை வந்த இடத்துல சமாதானம் உண்டு. ஒரு சமாதானத்தை நதியை போல நான் நினச்சுவேன் உங்கள் மேலே ஊற்றுவேன், உங்கள் குடும்பத்துக்குள்ள ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. சரி, இரண்டாவது பாருங்கள், முதலாவது மூன்றாவது என்ன பார்க்குறோன்னா, முகத்திலிருந்து கிருபையும் சமாதானமும் வரும் அப்படி சொல்லி. நான்காவதாக பார்க்கும்போது முகத்திலிருந்து வரும் பிரகாசம். சங்கீதம் 34:5. அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர் நோக்கி பார்த்தாங்க, நோக்கி பார்க்கும்போது அந்த முகம் என்ன செய்யலை, வெக்கப்படவே இல்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், நம்ம கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது அது இன்னலாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், வேதனையாக வியாதி எப்படிப்பட்ட ஒரு கடின சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்து கர்த்தருடைய முகத்தை நீங்கள் பார்க்கும்போது அமே உங்கள் முகம் பிரகாசமுடையும், உங்கள் முகம் பிரகாசமுடையும். ஒரு நாளும் ஐயோ நான் வெக்கப்பட்டு போய்விடுவேனோ, என் குடும்பத்தில் உள்ள அநேக இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இதன் மூலமாக நான் வெக்கப்பட்டு போய்விடுவேனோ, என் பிள்ளைகள் மூலமாக நான் வெக்கப்பட்டு போய்விடுவேனோ, என் மனைவி மூலமாக நான் வெக்கப்பட்டு போய்விடுவேனோ, என் கணவன் மூலமாக, என் பெற்றோர்கள் மூலமாக நான் வெக்கப்பட்டு போயிடுவோம், இப்படிலாம் நான் பலது, இது எப்படி ஆகும், அப்படி ஆகும் என்று சொல்லும் நினைக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ வெக்கப்பட்டு போவதில்லை, நீ வெக்கப்பட்டு போவதில்லை, நீ என் முகத்தை மட்டும் நீ நோக்கி பாரு, நீ என் முகத்தை நோக்கி பாரு, நீ வெக்கப்பட்டு தலை ஒளிந்து போய்விடுவேன் என்று சொல்லி கண்களங்கி நின்று கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை பார்த்தான் சொல்கிறார், நீ ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை, உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன், நீ
देवे मुखते मटा नहीं नोकी पार्कण हाले लूया पांग इं चंद्रन वो कहना इवे अच्छा नम्बर नीला वह अब सिल्लेकूट अलव पाते सोरल ऊटा नीला नीला अब वेचम अब एपी अच्छे क्या सूर्यन और पगति वेचते अच्छे अरेवल अलगना कुर्चान और वीसुगर पांग इनकी नीति सूर्यन ये नम मुखते नोकी पार्कबदे एप्प ना मुखते कतर इनमें ना प्रकाशिक पड़े और आंवर मोस सीने मल की अबारोड़ सीने मल्हे ना एलो अब कपले एलोपार आना मोस अं आंटर प्रकाश अंत मोस मुख्य कटे कटे अट्ठा ना मुड़े मल्हे की इी वो वह इसल जन मोसिन मुखते पाक ना मध्यान और नल को पन मणि पन वानते पाकंबे नम कम कूसम अंत सूर्य नम यारे पाक ऐन अधिक वेचम अम्म कणाल पार्क मुड़ा इंकी पांग सीन मल मोस इन मोस पाक ओडि ओडि वारा आना मोस मुखते पाक मुड़े उड़न मोस और मुका टवले अब साल ए मुका मुका कुछमाचार मुखते कटा कुछ वो अब जन नीचा पार्ता पाक अमान आम देव मुखते नम नोकी पार्क पार्क नम मुख प्रकाशमें वीटल अच्छा आंटे कंवरे आंवरे और पान सोटे और सोरे नम वा अभी पापो अब एल पाटो नहीं आब कुब तलवन कुंब तलवियो पिने यार और नबर आंटे मुख प्रकाश अटल எல்லாரும் அந்த பிரகாசம் என்னச்சும் கடந்து போகும் நீங்க எதை செய்தாலும் அது எப்படி தான் இருக்கும் வெளிச்சமாகவே தான் இருக்கும் நம்ம கர்த்தர் நல்லவர் அவர் பெரியவர் பாருங்க நம்ம என்னதை கேக்குறோமோ அது அப்படியே தருகிற தேவன் உங்களுடைய செபத்தை கேக்குற தேவன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் அப்படிப்பட்ட தேவனுடைய முகத்தை நம்ம எப்போதும் என்னச்சும்மா பார்த்துக்கிட்டே நம்ம இருக்கணும் நம்ம வந்து தனிமையா இருக்கும்போதெல்லாம் சும்மா நம்ம ஏதோ ஏதோ வேற ஒன்றை நினைத்து நம்ம அப்படியே நிச்சதோம் பல சிந்தனை कवर என்ன எடுத்துக்கிறதுமே கிருபையும் சமாதானமும் பெருகட்டும் பெருகட்டும் எடுத்துக்கற அப்ப அந்த முகத்தை பாக்கும்போது அந்த கிருபையும் சமாதானமும் வீட்டுக்குள்ள என்ன செய்யுமா பெருகும் பெருகும் பாருங்க இங்க வந்து நம்ம முக பிரகாசம் இன்னைக்கு கிறிஸ்தவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு துக்க நிறைந்த முகமாதான் இருக்கு நல்ல ஜெபம்னுவாங்க நாளைக்கு ஃபாஸ்டிங் போட்டு பிரேயர் பண்ணேம்பாங்க ஆனா முகம் சோர்ந்து போயிருக்கும் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் உள்ளத்துக்குள்ள என் ஜெபம் கேட்கல நான் எவ்வளவு நாள் பிரேயர் பண்ணி பார்க்க நான் கேட்கிற காரியத்துல எனக்கு ஒரு வெற்றி இல்ல ஒரு விடுதலை இல்ல என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது சோர்ந்து போன நேரங்களெல்லாம் உங்க கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதே கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான்
ஹல்லேலூயா ரே கமான் கர்த்தருடைய விருப்பம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னாரே அதே போல அவருடைய ஆசீர்வதிப்பதற்காக இந்த கரடே அவருடைய ஆசீர்வதிக்கு கரத்தை உங்க தலைமையில வைத்திருக்கிறார் உங்க குடும்பத்துல ஒவ்வொரு நாளே போது அமர செய்து கொண்டிருக்கிறார் தேவ ஆவியானவர் உள்ளே கடந்து வந்திருக்காங்க நன்றி என்று சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய கரத்துல வல்லமை உண்டு பராக்கிரமம் உண்டு அந்த வல்லமை பராக்கிரமத்தை உனக்கு அனுப்பி கொண்டு ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனுக்கு நன்றி சொல்லி இதுவரை உன்னை நடத்தினார் அல்லவா இதுவரை உன்னை போசிக்கிறார் அல்லவா இனி எப்படி உன்னை கர்த்தர் மறப்பார் ஹோரி சங்கர தூமா சோரிக்கவா ஹல்லேலூயா உடைய முகத்தை பார்க்கும் போது இருக்கிற கிருபை கிருபை இந்த குடும்பத்தை நிரப்பட்டும் குடும்பத்தை நிரப்பட்டுமையா நாங்க எந்தெந்த இடத்துல ஆமைய பிள்ளைகள் வறட்சியாக வனந்திரம் போல ரீகாமா சோரி சபா ஹல்லேலூயா அதை பார்த்து பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார்களோ இப்போதே இந்த வேளையில ஆமென் உடைய கிருபை கடந்து போனதற்காக நன்றி அப்பா உடைய கிருபை கடந்து போனதற்காக நன்றி ஆண்டவரே தேங்க் யூ ஜீசஸ் ஒரு ஆச்சரியமான வாசல் இந்த பிள்ளைக்கு திறந்ததற்காக நன்றி ஒரு அற்புதத்தின் வாசல் எங்க பிள்ளைக்கு திறந்ததற்காக நன்றி அப்பா ஒரு அதிசயமான வாசல் எங்க பிள்ளைக்கு திறந்ததற்காக நன்றி ஆண்டவரே பரலோக பிதாவே எப்போதும் எங்க பிள்ளைகளை நீ கண்விழித்து பார்த்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி அப்பா எங்க பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவரே ரொம்ப கவனமாக உங்க முகத்தை விட்டு எங்கே பார்க்காத படிக்கு நல்ல ஒரு திடமான இருதயத்தை கட்டளை இடுவீராக இருதயத்தின் சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல மறையட்டும் ஐயா சரீரத்திற்குள்ள பலவீனம் இயேசுவின் நாமத்துல வெளியேறுப்போம் என்று கட்டளையிடுகிறேன் எந்த வியாதியா இருந்தாலும் இந்த வியாதி பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறதே இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற சகோதரனே கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறார் இப்போதே உனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் உன் சரீரத்திலே ஊற்றி விட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஹல்லேலூயா நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா எங்க அன்பு பிள்ளைகளை நீ பார்க்கிறதுக்காக நன்றி அப்பா ஒரு குடும்பத்தில் இருக்கிற சாப இருள் வெளியேற்றி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே தரித்திரத்தின் ஆவி வறுமையின் ஆவி வெளியேற்றி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா பரிபூரணமாக எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஹல்லேலூயா நன்றி அப்பா நன்றி 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 ஆண்டவரே வீட்டு சுற்றிலுமாக அக்கினினாலும் ஆமே ஊரி சக்கர் ரமச்சோரிக்கபா ரத்தத்தினாலும் கோட்டை சோராக இருந்து எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுவீராக தூர இடத்துல இருக்கிற எங்க பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க வேலையே இல்லை வேலை வாய்ப்பே இல்லைங்கிற சொல் நீங்க எங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கட்டளிடுவீராக திருமண தடை இயேசுவை நாமத்துல உடைப்பீராக ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆமே ஆண்டவரே அற்புதமாக அற்புதமாக குழந்தை செல்வத்தை கொடுத்து மகிழ பண்ண போகிறதற்காக நன்றி இருப்பதற்கு ஒரு வீடு இல்லையே என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகள் எப்போதும் வாடகை வீட்டில் இருக்கிறோம் அந்த வாடகை சொந்த ஓனர் எங்களை அப்படி இப்படி சொல்லி எவ்வளவோ கஷ்டப்படுத்துறாங்க இன்னைக்கு தான் சொந்த வீட்டில் போய் இருப்போம் என்று கலங்குகிற பிள்ளைகளுக்கு இப்போதே ஒரு அற்புதம் செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சோதரம் அப்பா எல்லாரும் கருத்திலே ஒப்பு கொடுத்துறேன் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க துதி கனம் மகிமை எல்லாச்சும் உங்களுக்கே தருகிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களோடு கூட பேசினார் தேங்க்யூ ஜீசஸ் உங்களுடைய காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார் உங்கள் வீட்டுக்குள்ள வந்து கர்த்தர் உலாவினார் பெரிய அதிசயத்தின் வாசலை திறப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் எதிர்பாருங்க நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹல்லேலூயா தொடர்ந்து நீங்கள் தேவனுடைய முகத்தை மட்டும் நீங்கள் நோக்கி பார்க்கும்போது அத்தனை ஆசீர்வாதங்கள் நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீங்க காட் பிளஸ் யூ